5000 ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2GB டேட்டாவை போட்டு நெட்வொர்க் ப்ராப்ளமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கான். ஆனால் அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவன் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு அவங்க அம்மா அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனால் பக்கத்து ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு தான் ஃபோனுக்கு நெட்டு போட காசு இல்லாமல் ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ண முடியாமல் பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதை தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு. ஆனால் எல்லாருக்கும் ஜலபுல ஜங்கு டான்ஸ் பார்க்கறதுக்கும் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா பாட்டு கேட்கறதுக்கும் டைம் இருக்கு, என் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நாதி இல்லை. தமிழ்நாட்டில் ஜியோ சிமா போட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவன் தான் ஃபோனுக்கு டவரே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டு கேட்கல சார், கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நெட்டு கேட்குறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா நான் என் நம்பர் அமைச்சு விட்றேன், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவோம்.